மதுரையில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கீங்க. செல்வகுமார், முதலமைச்சர் இன்று அந்த நூலக கட்டிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார், என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன? தமிழருடைய நீண்ட கனவாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று மாலை 5 மணி அளவில் திறந்து வைக்கிறார். மிக குறுகிய காலத்தில் நவீனமயத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது மதுரை இருக்கின்ற கலைஞருடைய நூற்றாண்டு நூலகம். கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுரடியில் இந்த நூலகம் அமைந்திருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் மதுரையில், அதேபோன்று சென்னையில் இருக்கின்ற அண்ணா நூலகம் போன்று மதுரையில் கலைஞருக்கு 1 நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த நூலகம் அமைக்கின்ற பணி கடந்த ஜனவரி மாதம் மதுரை நத்தம் சாலையில் இருக்கக்கூடிய சுமார் 2 லட்சம் சதுரடி இருக்கக்கூடிய அரசனுடைய இடத்தில் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்டு உடனே இது அதற்கான பணிகள் துவங்கின. கடந்த செப்டம்பர் மாதம் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்தது. 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கலைஞருடைய இந்த முழுமையான இந்த கட்டடம் தற்போது உருவாகி இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட அதுக்கடுத்து சில மாதங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை தற்போது உருவாக்கி இருக்கிறார்கள். புத்தகத்தை படிப்பதால் இந்த உலகத்தை நாம் படிப்போம், உலகத்தையே நாம் புத்தகமாக படிப்போம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய கலைஞர் அமர்ந்து எழுதுவது போன்ற அந்த வார்த்தையின் கீழ் இந்த நூலகம் முழுமையாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 தளங்கள் மொத்தமாக 7 தரைத்தளத்துடன் சேர்த்து மொத்தம் 7 தளங்கள் இந்த கலைஞர் நூலகத்தில் அமையவிருக்கிறது. 3 லட்சத்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் என்பது ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட பல்வேறு இப்போது இருக்கக்கூடிய பழைய காலத்திலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்கள், நாளிதழ்கள், போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய புத்தகங்கள் என அனைத்து புத்தகங்களும் இந்த இடத்திற்கு தற்போது முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நவீனமயமாக்கப்பட்ட இந்த நூலகமாக இந்த புத்தக நூலகம் இருக்கிறது. இந்த நூலகத்தினுடைய முகப்பில் கலைஞர் அமர்ந்திருக்கிறது போன்ற ஒரு சிலை இருக்கிறது. இன்று மாலை இந்த நிகழ்வு சரியாக 5 மணி அளவில் தமிழக முதல்வர் இந்த நூலகத்திற்கு வந்து முதலாவதாக இங்கு அமைந்திருக்கின்ற கலைஞருடைய அந்த சிலையை திறந்து வைக்கிறார். அதற்கு பின்பு அந்த சிலையை திறக்கின்ற நிகழ்வு நடைபெற்ற பின்பாக உள்ளே சென்று முதலில் இருக்கின்ற 2 தளங்களை அவர் பார்வையிடுகிறார். முதல் தளத்தில் குழந்தைகள் முழுமையாக இருந்து பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய புத்தகங்களும், அதை சார்ந்த புத்தகங்கள், அதே போன்று ஒளி காட்சிகளும் அமைப்புடன் இருக்கக்கூடிய அனைத்துமே முதல் தளத்தில் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த முழுமையாக அந்த நூலகத்தை பார்வையிட்ட பின்பு அங்கே இருக்கின்ற அங்கு பார்வையாளர் புத்தகத்தில் தன்னுடைய பெயரை, தன்னுடைய அனுபவத்தை அதில் பதிவு செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மைதானத்தில் இதற்கான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் இங்கிருக்கக்கூடிய தமிழ் பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள் என பலர் இங்கு வருகிறார்கள். அவர்கள் முழுமையாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற பின்பு இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு நடைபெற்ற பின்பு மீண்டும் சென்னைக்கு தமிழக முதல்வர் திரும்புகிறார். தென் மாவட்ட மக்களினுடைய மிக நீண்ட கனவாக இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் நவீனத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. பலருடைய எதிர்பார்ப்பு எப்போது இந்த நூலகம் திறப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்று மாலையுடன் தற்போது அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. மக்கள் உற்சாகமாக இன்று காலை முதலே இந்த பகுதியில் சுற்றி வருவதை நாம் முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.